நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த திராட்சை செடியில் வந்து நிறையா செடிகள் சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து களை கிடையாது, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காய்கறியோட வேஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம இதில் கொட்டுவோம், அதிலிருந்து க்ரோத் ஆகிறது தான் இது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, மிளகாய் கன்று முளைச்சிருக்கு, அதே போல் சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது, அதே போல் தக்காளி இருக்குது, இது மாதிரி முளைச்சிருக்கு. இதனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, ஈரப்பதமும் அப்படியே மெயின்டைன் ஆகும், ப்ளஸ் வந்து செடிகளும் சீக்கிரம் வீணாக போகாமல் தக்காளி சுத்தமாக பட்டு போயிருந்தது, இப்போ நிறைய க்ரோத் ஆகிருக்கு, இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே போல் அந்த சைடில் ஒன்று தக்காளி இருக்குது, அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா, அந்த சைடில் இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி வந்து ஃபுல்லாகவே பட்டு போயிருந்துச்சு இந்த இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. இதில் வந்து எறும்பு கொஞ்சம் தாக்குதல் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கணும். குறைக்கிறதுக்கு மெயின் வந்து இந்த சைடை கிளியர் பண்ணால் தான் அதில் எரு வச்சு நம்மளால் குறைக்க முடியும். அது எப்படி செய்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நான் செய்யக்கூடிய மெத்தடு, இல்லை தவறு இருந்தாலும் பதிவு செய்யுங்க, நம்ம வந்து திருத்திக்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு கொஞ்சம் தண்ணி அந்த பகுதியில் உள்ளது வந்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிறோம். நல்லா ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்தோன்னா, அது செம்மண் வந்து இந்த ஃபுல்லாக ஜாடியோடு வாங்கினது, அதனால் வந்து வேர் மண்ணும் வந்து இதே தான், எல்லாமே இதே தான். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அந்த சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆகணுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்னா, அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ மிளகாய் கண்ணை வந்து நம்ம லைட்டாக இப்படி ஒரு அசைச்சு அப்படி நம்ம பிடுங்கினாலே வந்துடும் மிளகாய் கண்ணு. மிளகாய் கண்ணை பொறுத்தளவில் நம்ம திரும்ப நம்ம வச்சுக்கலாம், அதனால் அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி வந்து ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் எடுத்து நான் வேறு ஒரு இதில் வச்சுருக்கேன், அதனால் இது வந்து பயன்பட்டாலும் ஓகே, இல்லைனாலும் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது, தாய் வித்து இருக்குது, அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இதையும் கொஞ்சம் பிடுங்கியாவது, டோட்டலாக இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சின்னது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இதில் நம்மளுக்கு ஏதாவது முளைக்காமல் முளைப்பு திறன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த சின்னது முளைச்சி வந்துடும், அதை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே போல் இதுவும் மிளகா தான். இந்த மிளகாவும் என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது மிளகா தான். இது எல்லாமே வந்து நம்ம விதை போட்டு முளைக்கிறதோ அப்படி எதுவுமே கிடையாது, அந்த டெய்லி யூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போடுறோம், போட்டு அது மூலியமாக முளைக்கிறது தான். இது முளைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு நிறையா முளைச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே இதில் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், இது வந்து எலுமிச்சம் செடி, இதுவும் எலுமிச்சை செடி, இதுவும் எலுமிச்சை செடி, இதுகளும் முளைக்கிதுங்க. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக இதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு பேக்கில் வச்சுப்போம். அந்த பேக்கோடதும் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம காட்டுறோம். அதை வந்து நம்மளோட ஃபார்முக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட சின்ன ஒரு தோப்பில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் அது வரும். அதே போல் இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொய்யாவும் நம்மளுக்கு வந்து இதில் இருக்குது, கொய்யா செடியும் இருக்குது. இது வந்து எலுமிச்சை மரம், நார்த்தங்காய் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்தால் தான் அதில் உள்ள விஷயங்கள் தெரியும். இது ஏன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ தான் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த எறும்பு தாக்குதல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் மற்ற அடுத்தது நம்மளோட வேஸ்ட்டை வந்து திரும்ப கொண்டு வந்து நம்ம கொட்டி நம்ம சரி பண்ண முடியும். சரி, இதெல்லாம் எடுக்கிறீங்களே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்து நம்ம திரும்ப வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம போட்டுருவோம். திரும்பவும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் வந்து சாகுபடிக்கு தான் கொண்டு வருவோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் செய்ய மாட்டோம். இப்போ ஓரளவுக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன செய்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சுருக்கோம், அதை வச்சு லஸ்ட்டு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டிங்கன்னா சின்ன சின்ன மற்ற வேர்கள் இருந்துச்சுன்னா, களை அந்த மாதிரி வேர்கள் இருந்துச்சுன்னா அது சரியாக போயிடும். இது ஃபுல்லாக கீறி விட்டுட்டு வேஸ்ட்டை ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட வந்து எரு இருக்குது, எரு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எரு வந்து கொஞ்சம் எருவை எடுத்து அந்த எருவை வந்து நம்ம கொஞ்சம் கீழே கொடுத்துருவோம். எருவை கொடுத்து விட்டோம்னா அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் திராட்சை கண்ணை வந்து திரும்ப திரும்ப உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு நாலாம் முறை பட்டு போச்சு, திரும்ப அதை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை முழுமையாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது, இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியலை, நம்மளும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திராட்சை கண்ணு இருக்குது.
பாக்கி எந்த செடியுமே இதில் இல்லை. இது வந்து கொய்யா இருக்குது, இதை மாற்றிடணும். அதே போல் இது வந்து எலுமிச்சை மரம் இல்லை நார்த்தங்காய் மரமானு தெரியலை, இதுவும் வந்து முளைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு பொன்னாங்கண்ணி தான் விட்ருக்கு. உள்ளே வந்து கொஞ்சம் தேங்காய் நாரை கழிஞ்சு இந்த கழிவுகளோடு சேர்த்து கொஞ்சம் வெர்மிக் போட்டிருக்கு. இது முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதில் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அது இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தக்காளி கன்று, அது அப்படியே விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே துளிர் விடுது, அந்த துளிர் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம கை வைக்கணும்னு பார்த்துக்கிட்ருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து அருமையாக இருக்குது. சின்ன சின்ன இந்த பூச்சி தெரியுதான்னு தெரியலை உங்களுக்கு, அந்த ஒரு பூச்சி தாக்கத்தில் இருக்குது. இந்த ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சியை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க முடிச்சுன்னா எடுத்து போடுறேன், இன்ஸ்டா பேஜில் போடுறேன், அதில் பாருங்கள். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலை, எப்படி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுற வழிகள் இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க. இப்போ அதுலேருந்து நம்ம எடுத்த மிளகா செடியை வந்து டெம்பரவரியாக இந்த இங்கே நம்ம ஊண்டி இருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட டெம்பரவரியாக நம்ம ஊண்டி இருக்கோம். இது எல்லாமே வந்து மிளகா வந்து அதுலேருந்து எடுத்த மிளகா தான் மேஜராக நம்ம ஊண்டி இருக்கோம். இப்போ மிளகா செடியோட அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிளகா வச்சிருக்கு, இது தெரியுதான்னு தெரியலை. மிளகா நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். மிளகா நம்மளுக்கு வச்சிருக்கு, நல்ல முறையில் இருக்குது. இது இப்படி தான் வந்து மிளகா செடியை எடுத்து நம்ம அதை வந்து ஊண்டுவோம். அதுக்கப்புறம் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி வந்து நம்ம எடுத்துருந்தோம். எடுத்துட்டு இந்த ஊண்டி இருக்கும் ஃபுல்லாகவே வந்து இதில் ஊண்டி இருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து முன்னாடியே எடுத்திருக்கோம். எடுத்து அந்த செடியும் வந்து நம்ம கொஞ்சம் ஊண்டி அது புளைக்க வச்சுருக்கோம். புளைச்சதுக்கப்புறம் தான் மற்ற செடிகள் எடுக்கிறோம். அதனால் இதில் வந்து வேஸ்ட் ஆகாது. முழுமையாக வந்து இந்த மாதிரி கழிவுகளை வந்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அதுலேருந்து சின்ன சின்ன இது முளைக்கும். முளைக்கிறத வச்சு நம்ம ஃபுல்லாகவே இதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல முறையில் ஈல்டு இருக்குது. ஆனால் பூச்சி தாக்குதல் மட்டும் இருக்குது. அதுக்கு என்ன வழிகள்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.